ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய திண்டிவனத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் பில்லி சூனியம், அப்புறம் இந்த பேயோட்டக்கூடிய இந்த மாதிரி சடங்குகள் செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஒரு டைமுக்கு மேலே செய்யக்கூடாத விஷயங்கள் செஞ்சு அதற்கடுத்து அந்த குடும்பத்திற்கு நடந்த அமானுஷ்யமும் திகிலும் தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்று பார்க்க போகிற இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ள போலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திண்டிவனத்தில் 2007 காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது விசுநாயர் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இவர் கேரளாவை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட திண்டிவனத்தில் தான் தற்போதும் குடும்பத்தோடு வச்சிட்ருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடியே கேரளாவை சேர்ந்த பல குடும்பங்கள் இந்த திண்டிவனத்தில் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வச்சிட்ருக்காங்க. அதில் இந்த விசுவினுடைய நெருங்கிய உறவுக்கார குடும்பத்திற்கு நடந்த நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. அப்படி என்ன நடந்து அப்படி சொல்லி பார்த்தா, விசுவினுடைய சொந்தக்காரனுடைய பெயர் கோபிநாயருங்க. அவரும் இந்த விசுவினுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் வீடு கட்டி நல்லா செல்வாக்கோடு வாழ்ந்துட்டுருக்காருங்க. இந்த கோபிநாயரனுடைய முக்கியமான தொழில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து இந்த மாந்திரிகம் மற்றும் பிளாக் மேஜிக்கில் ஈடுபடுவதாங்க வழக்கம். இந்த தொழிலை கிட்டத்தட்ட பரம்பரை பரம்பரையாக செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. கோபிநாயரனுடைய அப்பாவும் இந்த பிளாக் மேஜிக் மற்றும் மாந்திரிக தந்திரங்களில் ஈடுபடக்கூடிய நபர் தாங்க. அதற்கடுத்து கோபிநாயகருடைய அப்பா வந்து தனியாக மாந்திரிக வேலை செஞ்சுருந்தாலும் கூட இவர் கல்யாணமான பின்பு இவருடைய குடும்பமும் சேர்ந்து மாந்திரிக வேலையில் தாங்க செஞ்சிட்ருக்காங்க. கோபிநாயகருடைய குடும்பத்தில் அவங்களுடைய மனைவி மற்றும் கல்யாணமான வயதில் ஒரு பையனும் இருந்திருக்காருங்க. இந்த டைம் 2007 காலகட்டத்தில் இந்த கோபிநாயகருடைய குடும்பம் தான் இந்த மாந்திரிக வித்தைகளில் நல்ல புகழ் பெற்றவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களை அவ்வளவு சீக்கிரம் இந்த ஏழ்மையான குடும்பத்தாரெல்லாம் ரீச் பண்ண முடியாதுங்க. இவங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்லா ரிச்சஸ்டாக இருக்கக்கூடிய பணக்காரங்க தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஸ்னஸில் ஏதாவது பிரச்சனை, அப்புறம் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை உடைக்கணும், இந்த மாதிரி விஷயங்களில் இந்த மாந்திரிகங்களில் ஈடுபடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பேய் பிடிக்கிறது, பில்லி சூனியம், ஏவல் எல்லாத்தையுமே இந்த குடும்பத்தார் செய்வாங்க. அதே நேரத்தில் கோபிநாயர் மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய மனைவி, மகன், மூன்று பேருமே இந்த மாந்திரிக வித்தைகளை தெரிஞ்சுக்கிட்டவங்க தாங்க. எப்போதுமே குடும்பத்தோடு பூஜைக்கு போயிட்டு திரும்ப வருவதாங்க வழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த டைம் 2007 காலகட்டத்தில் இந்த கோபிநாயகனுடைய மகனுக்கு பிறந்த நாள் வந்திருக்குங்க. அடுத்த நாள் முந்தைய நாளே இந்த கோபிநாயர் மற்றும் அவங்களுடைய மனைவி தன்னுடைய மகனுடைய பிறந்த நாளுக்காக சுற்றி இருக்கக்கூடிய உற்சாரர்களுக்கெல்லாம் அழைப்பு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க இருக்கக்கூடிய வட்டாரத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 15 மேற்பட்ட குடும்பங்கள் இருக்காங்க, கேரளாவை சேர்ந்த குடும்பங்கள். அந்த குடும்பத்திற்கு மட்டும் இல்லாமல் நெருங்கிய உற்சாரங்கள் கேரளாவிலையும் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஃபோன் மூலியமாக அழைப்பு சொல்லி வர சொல்லியிருக்காங்க. அந்த டைம் அடுத்த நாள் காலையில் தாங்க இந்த பிறந்த நாள் கொண்டாட்டங்கள்லாம் நடைபெறுது. அன்றைய நள்ளிரவு ஒரு 12:30 தோராயமாக அவங்களுடைய வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுடைய சந்தாதாரர்கள் எல்லாமே நல்ல பணக்காரங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, இவங்களும் நல்ல வசதியான ஒரு வீட்டை கட்டி தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அவங்களுடைய வீட்டினுடைய மெயின் டோர் கதவை தட்டின உடனே இந்த கோபிநாயர் தான் போய் கதவை திறக்கிறாருங்க. இன்னார்த்துக்கு யார் அப்படி சொல்லிட்டு கதவை திறந்த உடனே அங்கே நிற்கிறது யார் அப்படி சொல்லி பார்த்தா, இவங்களோடு இந்த மாந்திரிக பூஜையில் ஈடுபடக்கூடிய அசிஸ்டன்ட் ஒருத்தருங்க. அந்த அசிஸ்டன்டுடைய ஊர் இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி வேறொரு கிராமத்தை சேர்ந்தவங்க தாங்க. அந்த அசிஸ்டன்ட் தான் அந்நேரத்துக்கு வந்து கதவை தட்டுறாருங்க. என்னாச்சு தம்பி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரோடு இன்னொரு பெண்மணியும் வந்திருக்காங்க. அந்த பெண்ணுக்கு தோராயமாக ஒரு 30-31 வயது இருக்குங்க. அந்த பெண்ணை ஏற்கனவே இந்த கோபிநாயர் மற்றும் அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தாருக்கும் தெரியுங்க. அது எப்படி இப்படி சொல்லிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு புரியும். அந்த டைமில் கதவை திறந்து அந்த கோபிநாயர் அசிஸ்டன்ட்ட என்னாச்சு சொல்லி கேட்ட உடனே பக்கத்தில் கூட வந்த அந்த பெண் வந்து ஓன்னு அழுகிறாங்க. இந்த டைமில் எதுவுமே புரியாமல் கோபிநாயர் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பக்கத்தில் போய் என்னன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அப்போது ஒரு ஓரமாக கூட்டிகிட்டு போய் கோபிநாயர்கிட்ட அந்த அசிஸ்டன்ட் வந்து காதில் சில விஷயங்களை சொல்கிறாருங்க. அந்த நேரத்தில் வேக வேகமாக வீட்டுக்குள்ளே வந்து தன்னுடைய மனைவிகிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் அவசரமாக கிளம்பணும், காலையில் குள்ளே வந்துடுவேன்,
தம்பிகிட்ட சொல்லிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க. ஏன்னா அடுத்த நாள் காலையில் பிறந்த நாள், அவருடைய மகன் வந்து ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காருங்க, அவருக்கும் கல்யாண வயதில் தான் இருந்துருக்கேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்படி சொன்ன உடனே அவங்களுடைய மனைவி புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏதோ முக்கியமான விளையாட்டுக்கு மாந்திரிக வித்தைகளில் ஏதோ தவறு நடத்திச்சாட்டுக்கு அதனால தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு சரி பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த டைம் தன்னுடைய மனைவி கிட்டெல்லாம் சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே வாசப்படியில் தான் அந்த அசிஸ்டன்ட் மற்றும் அந்த பெண்மணி நிற்கிறாங்க. அப்போது தன்னுடைய அசிஸ்டன்ட் கிட்ட கார் எட்டு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கோபிநாயகனுடைய வீடு வந்து ஒரு பெரிய வீடாக இருந்தாலும் கூட கார் வந்து அந்த இடத்துல வந்து நின்று டேர்ன் பண்ணுறது கஷ்டங்க, அதனால் தெருவினுடைய எல்லையில் நிறுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவரை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக காரில் தாங்க வந்தாகணும். அதே நேரத்தில் கூட வந்த அந்த பெண்ணும் வசதியான பெண் தாங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அந்த காரணத்தினால தான் கார் எங்கே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தெருவினுடைய கடைசியில் நிப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பேரும் கிளம்பி போகிறாங்க. முன்னாடி போகிறது அந்த அசிஸ்டன்ட் மற்றும் அந்த 30-31 வயதிற்குரிய இளம் பெண்மணி, அதற்கடுத்து பின்னாடியே கோபிநாயகரும் போயிட்டுருக்காங்க. அதுதாங்க தன்னுடைய மனைவி கோபிநாயகரை பார்த்த கடைசி நேரம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. காலையில் வந்து குள்ளே வந்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனவர் வரவே இல்லைங்க. ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. அதே நேரத்தில் இந்த அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணால் ரிங்கு போயிட்டே இருக்குங்க, எடுக்கவே இல்லை. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. உற்சாகங்கள் மற்றும் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய 15 குடும்பத்தாரும் வந்துட்டாங்க. அதே நேரத்தில் கோபிநாயகனுடைய அப்பாவும் வந்து மாந்திரிக வித்தையில் தான் இருக்காருன்னு சொன்னேன், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாத்தா பாட்டியும் வந்துட்டாங்க. என்னாச்சு பிறந்த நாள் அன்றைக்கு கூட அவன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நைட்டு போன விஷயங்கள் அனைத்தையும் சொல்கிறாங்க. சரி எப்படி வந்துருவாமா, அந்த பூஜையில் ஏதாவது லேட் ஆகிருக்கும், வெயிட் பண்ணுவோம், சாயந்தரம் தானே கேக்கு வெட்ட போகிறோம், அதனால் கண்டிப்பாக வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தாத்தா சொல்லிட்டாருங்க. சாயந்தரம் 6 மணிக்கு தான் கேக் வெட்டக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் வருதுங்க. ஆனால் 6 மணி வரைக்கும் அந்த போன கோபிநாயகர் வரவே இல்லைங்க. அதே நேரத்தில் அந்த அசிஸ்டண்ட்டும் ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்க எடுக்கவே இல்லை. ஒரு டைமுக்கு மேலே அவருடைய ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. கோபிநாயகனுடைய ஃபோன் அதிகாலையிலேருந்தே அடிச்சும் கூட சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குங்க. அதற்கடுத்து இதற்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது, கேரளாவிலேருந்து உற்சாகங்கள் வந்திருக்காங்க, சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் வந்துட்டாங்க, அவருக்காக கேட்க வெட்டக்கூடிய அந்த செலிப்ரேஷனை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் கேட்க வெட்டுறாங்க. அந்த டைம் கோபிநாயகனுடைய மகனுக்கும் சரிங்க, அவங்களுடைய மனைவிக்கும் சரி, முகத்தில் வந்து ஏதோ ஒரு துக்கமான ஒரு விஷயம் சோர்ந்து போயே இருந்திருக்காங்க, என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் கோபிநாயகனுடைய மகன் வந்து அவங்களுடைய அம்மாவை கண்டுபிடித்திருச்சாருங்க. பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்ல, எவ்வளவு முக்கியமான வேலையினாலும் அடுத்த நாள் வரன்னு சொல்ல வேண்டியதானே, எதுக்கு அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடித்திட்டாருங்க. ஒரு வழியாக கேக் செலிப்ரேஷன்லாம் முடிச்சு எல்லா உற்சாகங்களையும் அனுப்பி வச்சிடறாங்க. அப்போது அவங்களுடைய வீட்டில் மிச்சம் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய தாத்தா பாட்டி, அப்புறம் கோபிநாயகனுடைய மனைவி, அவங்களுடைய மகன், அப்புறம் அவங்களுடைய சித்தப்பா ஒருத்தருங்க. இவங்க மட்டும்தான் அவங்களுடைய வீட்டில் இருக்காங்க. அதுக்கடுத்து மும்முரமாக அவங்களுடைய தாத்தா ஃபோன் பண்ணி பார்த்து கடைசியாக நொந்து போயிட்டாங்க. கண்டிப்பாக இதுக்குள்ளே வந்திருப்பான், இன்னும் வரல அப்படின்னா ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தாத்தாவுக்கு புரிஞ்சிருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா ஃபோன் பண்ணி நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவாருங்க. ஆனால் அதுவும் செய்யாத காரணத்தினால வேறு வழி இல்லாமல் அந்த அசிஸ்டண்ட்டுடைய ஒரு பக்கத்து ஊர் தானே, அவங்களுடைய வீட்லேயாவது போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தாத்தாவும் அவங்களுடைய சித்தப்பாவும் கிளம்பி பைக் எடுத்துகிட்டு நேராக போகிறாங்க. நைட்டு வந்து வீட்டினுடைய கதவை தட்டி கூட்டிகிட்டு போனால் அந்த அசிஸ்டண்ட்டுடைய வீட்டுக்கு போய் அவங்களுடைய தாத்தாவும் சித்தப்பாவும் நின்று பார்க்குறாங்க. அங்கே போகும்போது அந்த அசிஸ்டண்ட்டுடைய அம்மா மட்டும் தாங்க சமைச்சிட்டு இருக்காங்க, அவசர அவசரமாக எங்கேயும் கிளம்புற மாதிரி. என்னாச்சுமா அந்த அசிஸ்டண்ட் பையன் அப்படின்னு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒவ்வொரு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நேற்று நைட்டு ஆக்சிடென்ட் ஒன்று ஆகிடுச்சுப்பா, அதனால் அவசர அவசரமாக எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கோம், மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கிறான் என் மகன், அதனால தான் அவனுக்கு கஞ்சி வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போனது கோபிநாயகரை அந்த அசிஸ்டண்ட் தான். அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா போன காரில் இவருக்கும் ஆக்சிடென்ட் ஆகிருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையனுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலையப்பா, ஆக்சிடென்ட் ஆனது பைக்கில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுவுமே புரியாமல் அவங்களுடைய தாத்தாவும் சித்தப்பாவும் நேராக கூடவே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது அவர் பேசுகிற நிலைமையிலே இல்லைங்க, அன்கான்சியஸாக இருக்காரு, தலையெல்லாம் அடிபட்டு பயங்கர விபத்து ஏற்பட்டு தாங்க படுத்து கிடக்கிறாரு பெட்டில். அதே நேரத்தில் மருத்துவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் என்னடா பண்ணுறது, தன்னுடைய மகனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு அந்த அசிஸ்டண்ட்டுடைய அம்மா கிட்ட கேள்வி கேட்குறாங்க. எந்த டைம் நேற்று ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுடைய அம்மா சொன்ன விஷயத்தை கேட்டு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பையன் நைட்டு ஒரு 8 மணிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு வெளியே போயிருக்காங்க. ஊரை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் போன உடனே ஒரு காட்டு வழி பாதை மாதிரி தாங்க இருக்கும், அங்கே தான் விபத்து ஏற்பட்டு இப்படி அடிபட்டு கிடந்திருக்காருங்க. அந்த நேரத்தில் எதற்காக போனால் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையனுடைய அம்மா சொன்ன விஷயத்தை கேட்டு இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சுங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்களுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கதவை தட்டினாங்க இல்லையா அந்த அசிஸ்டன்ட், கண்டிப்பாக அந்த அசிஸ்டன்ட் கிடையாது, வேறு ஏதோ ஒரு உருவம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கூட ஒரு பெண்மணி வந்தாங்க இல்லையா, அந்த பெண்மணி வந்து முதல் முறையாக அந்த அசிஸ்டண்ட்டுடைய வீட்டுக்கு தாங்க போயிருக்கு. வீட்டு வாசப்படியிலேயே போய் நின்ன உடனே அந்த அசிஸ்டண்ட்டுக்கும் இந்த பெண்மணியை தெரியுங்க. உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலிங்க அந்த அசிஸ்டண்ட்டு, முடிச்சாதான் தெரியும். அதற்கடுத்து அவசர அவசரமாக இவரை கேட்டுப்பாங்களாட்டுங்க, கோபிநாயகனுடைய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி கேட்டுப்பாங்களாட்டு இருக்கு. ஏன்னா நடந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அப்படி தான் புரியுது. அந்த காரணத்தினால அந்த பெண்மணியை பைக்கில் ஏற்றிக்கிட்டு தான் நேராக வந்து பார்த்தீங்கன்னா கோபிநாயகனுடைய வீட்டுக்கு வரும்போது இடையில வந்து அந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே 8 மணிக்கே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
கிளம்பும் போது ஒரு பெண்ணோட தான் கிளம்பினாரு, ஆனா அங்க போய் பார்க்கும்போது இவன் மட்டும் தான் விழுந்து கிடந்தான். பின்னாடி வந்த வண்டிகளுக்காரங்க பார்த்துட்டு தான் அவசர அவசரமாக எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் மேரேஜ் பண்ணி கொண்டு வந்து சேர்த்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் விபத்து ஏற்பட்ட அந்த டைமில் இந்த பையன் மட்டும்தாங்க விழுந்து கிடக்கிறதா பைக் ஏரியில் தான் அந்த பெண்மணி காணங்க. அதே நேரத்தில் கோபிநாயகருடைய வீட்டு கதவை தட்டி கோபிநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்துட்டு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கார் வந்து ரோட்டினுடைய எண்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அதுவும் பொய்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுக்கு புரிஞ்சிச்சுங்க. எல்லாமே குழப்பம் ஏற்பட்டு இவங்களுடைய தாத்தா ஒரு முடிவுக்கு வந்துட்டாருங்க. இவங்க ஏற்கனவே கிட்டத்தட்ட பரம்பரை பரம்பரையாக இந்த மாந்திரிக தொழில் ஈடுபட்டு கூடிய காரணத்தினால தன்னுடைய மகனான கோபிநாயகரை வந்து கூப்பிட்டு போனது ஒரு மனுஷங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாருங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா 8 மணிக்கே இவர் விபத்து ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு விட்டாங்க. ஆனால் நைட்டு 12 மணி 12:30 மணிக்கு தான் அந்த அஸ்டண்டனுடைய உருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கதவை தட்டி அந்த பெண்மணியும் அஸ்டண்டும் கூப்பிட்ட காரணத்தினால தான் கோபிநாயகர் போயிருக்காங்க. 8 மணிக்கே விபத்து ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனவர் எப்படி இங்கே வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் கண்டிப்பாக இது மனுஷங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்து சோகத்தோடய வீட்டுக்கு வர்றாருங்க. அவங்களுடைய தாத்தாவும் சித்தப்பாவும் கோபிநாயகருடைய வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுடைய மனைவியும் மகனும் ஆர்வமாக என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொன்ன உடனே அவங்களுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் அவங்களுடைய தாத்தாவும் சித்தப்பாவும் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட வந்தது ஒரு பொண்ணு உனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு தானே நீ சொன்ன, அது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே கோபிநாயகருடைய மகனும் அவங்களுடைய மனைவியும் சொல்லி முடிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டத்துக்கு முன்னாடிங்க இந்த பெண்மணி மாதிரி நைட்டு வந்தாங்க இல்லையா, அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஊரை சேர்ந்தவங்க. எதற்காக இவங்களுடைய குடும்பத்தை வந்து அந்த 1 மாத காலகட்டத்துக்கு முன்னாடி வந்து ரீச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த 31 வயது இருக்கக்கூடிய பெண்மணிக்கு அப்போது தாங்க திருமணம் ஆயிருக்கு. சில பேருக்கு லேட் மேரேஜ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி லேட் மேரேஜ் தாங்க நைட்டு வந்து உருவமாக வந்த அந்த பெண்மணிக்கு வந்து திருமணம் ஆயிருக்கு. திருமணமாகியுமே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாத காலகட்டங்கள் தான் ஆச்சாமங்க. இந்த கோபிநாயகனுடைய ஊர்ந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி தான் அவங்களுடைய ஊருன்னு சொன்னோம் இல்லையா. எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி அங்கே ஒரு விஷயத்துக்காக போயிருக்காங்க. அதையும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் புரியும். அப்படி அந்த 31 வயது இருக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் தான் கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னோம் இல்லையா. அவங்களுடைய கணவருக்கும் வந்து லேட் மேரேஜ் தாங்க. ஆனால் லேட் மேரேஜாக இருந்தாலும் கூட அந்த கணவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சொத்து இருக்குங்க. தமிழ்நாட்டில் நிறைய ஏரியாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருடைய ஸ்டோர் பேரை வந்து அவங்க சொல்லவே இல்லை. அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரினுடைய உரிமையாளர் தாங்க இந்த பெண்ணினுடைய கணவர். அவரும் இந்த பெண்மணி வந்து கல்யாணம் ஆகி நல்லா சந்தோஷமாக தாங்க இருந்திருக்காங்க. கரெக்டாக 1 மாத காலகட்டத்துக்கு முன்னாடி இவங்களுடைய வீட்டுக்கு இந்த கோபிநாயகருடைய குடும்பம் போனாங்கன்னு சொல்லி மாந்திரிய இதுக்காக எதுக்காக போனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கரெக்டாக 1.5 மாத காலகட்டத்துக்கு முன்னாடிங்க இந்த பெண்ணுக்கு இந்த 31 வயது இருக்கக்கூடிய பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே வந்திருக்குங்க. அந்த பர்த்டேவே நல்லா சிறப்பாக சர்ப்ரைஸோடு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கணவர் வந்து ஒரு திட்டம் திட்டுறாருங்க. அந்த 31 வயதுக்க பெண்ணுக்கும் சரிங்க அவருடைய கணவருடைய பேர் திலீப்புங்க, அந்த திலீப்புனுக்கும் சரி ரெண்டு பேர்த்துக்குமே இந்த ஃபாரஸ்ட்மாக இருக்கக்கூடிய ஏரியாவில் போய் நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டென்ட் போட்டு ஸ்டே பண்ணிட்டு வருவது வழக்கங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே அதை பழக்கமாக இருந்திருக்காங்க. அதே நேரத்தில் இவங்க ரெண்டு பேருமே கல்லூரியெல்லாம் முடிச்சிருக்காங்க, மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே. அந்த டைமில் வந்து இந்த ஃபாரஸ்ட் மார்க் கூடிய ஏரியாவில் போய் டென்ட் போட்டு கேம்ப் ஃபயர்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு வருவது வழக்கமாக வச்சிருக்காங்க. அது நல்லாவே தெரியுங்க, தன்னுடைய மனைவிக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்காக அந்த திலீப் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா தன்னுடைய மனைவியை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் இருக்கக்கூடிய ஒரு காடுங்க, அந்த காடு வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாரஸ்ட் தான், அந்த ஃபாரஸ்டினுடைய பேர் சொல்ல வேண்டாம், அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாருங்க. என்ன காரணம் அப்படின்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது யாருமே ஆட்கள் உள்ள விட மாட்டாங்க, அனுமதி கிடையாது. அந்த மாதிரி ஏரியாவுக்கு தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸைட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அந்த ஏரியாக்குள்ளே எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. அப்போது தான் அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் இந்த திலீப்புக்கு நெருங்கிய நண்பருங்க. ஏற்கனவே இவர் நல்ல ரிச்சான ஒரு ஃபேமிலின்னு சொன்னோம் இல்லையா, ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் நெருங்கிய நண்பன் அப்படிங்கிற காரணத்தினால தன்னுடைய மனைவியை அங்கே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் காண்டக்ட் பண்ணி சொல்கிறாருங்க. அந்த நேரத்தில் தன்னுடைய நண்பன் கேட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவரால் அக்செப்ட் பண்ணாமல் இருக்க முடியுங்க. சரிடா வாடா, ஆனால் ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்படின்னா என்னுடைய வேலையே போயிடும், சேஃபாக போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக யாருமே இல்லாத அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மட்டும் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து கணவன் மற்றும் மனைவி அங்கே போகிறாங்க. பர்த்டேக்கு முன்னாடி நாள் அங்கே போயிட்டு அங்கே நண்பராக இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸருடைய உதவியோடு அவர் ஒரு இடத்த கை காமிக்கிறாருங்க. ரோடினுடைய சைடு பகுதியில் நீங்கள் போய் டென்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு பிரச்சனை வந்துடும், கண்டுபிடிச்சிருவாங்க, ஏன்னா நைட்டெல்லாம் வந்து ரவுண்ட்ஸ் வருவாங்க. அதற்கு பதிலாக அந்த செக் போஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே போனோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு காட்டு வழி பாதை மாதிரி இருக்குங்க. அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குங்க, பழைய கால டெம்பிள், கருங்கற்களால் கட்டின ஒரு டெம்பிளை பார்க்கலாம். அந்த டெம்பிளுக்கு முன்னாடி நல்லா ஃபுல்லாக இடம் இருக்கும்டா, அங்கே போயிட்டு நீங்கள் நைட்டு வந்து சேஃப்டியாக தங்கிட்டு ஃபயர் கேம்ப்லாம் போட்டுருங்க, ஏன்னா மிருகங்கள் வராமல் இருக்கிறதுக்காக. அதே நேரத்தில் இவர் கொஞ்சம் வசதியானவர் அப்படிங்கிற காரணத்தினால லைசன்ஸ் கன்னெல்லாம் வச்சுருப்பாராட்டுருங்க. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் தைரியத்தோடு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அனுப்பி வைக்கிறாருங்க. அதே மாதிரி இவங்க அடையாளம் காசு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் உள்ளே போக முடியலைங்க, ஏன்னா மற்ற ஆஃபீஸர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால யாருக்கும் தெரியாமல் போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டாருங்க. மாலை 5 மணி 6 மணிக்கு அந்த அடையாளம் சொன்ன கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவில் பக்கத்தில் போயிட்டு அவர் சொன்ன மாதிரியே முன்னாடி இடம் நிறைய இருக்குங்க,
அந்த இடத்துக்கு முன்னாடி கேம்ப் ஃபயர் போட்டுறாங்க, டென்ட்டும் போட்டுறாங்க. அன்றைய இரவு முழுவதும் இந்த கணவன் மற்றும் மனைவி நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த காட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு. ஏற்கனவே அங்கே போகிறதுக்கு முன்னாடி கேக்கு அப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ், புதுமண தம்பதிகள் போனாங்க அப்படின்னா நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் எடுத்துப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் ஆல்ரெடி காரில் எடுத்துகிட்டு தாங்க போயிருக்காங்க. அங்கே போய் நைட்டு ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு காலையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோவிலை சுற்றி பார்த்துருக்காங்க. ஏற்கனவே அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொன்ன மாதிரி பழங்கால கோவிலுங்க, ஃபுல்லாகவே கற்களாலான கோவில் மட்டும் இல்லாமல் அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாலடைஞ்சு போயிருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கோவிலுக்கு சொந்தக்காரங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய ஆதி பழங்குடியினருங்க, காட்டுவாசிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. காட்டுவாசிகள் அப்படின்னா நீங்கள் தப்பான வார்த்தைகள் எடுத்துக்காதீங்க, அது கரெக்டான வார்த்தை தான், அது தமிழில் சரியான உச்சரிப்போடு இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் கிடையாது காட்டுவாசிகள் அப்படின்னே சொல்லலாம். அந்த காட்டுவாசிகளால் உருவாக்கப்பட்ட கோவில் தாங்க அந்த கோவில். அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய பேர் காட்டு துர்கை அப்படின்னு சொல்லக்கூடிய வனதுர்கைங்க. அந்த வனதுர்கையினுடைய கோவில் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இவங்களே சாமி கும்பிட்டுட்டு வந்து அந்த கோவிலை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து பார்க்குறாங்க. எதற்காக அந்த கோவில் பாலடைஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஆதிவாசிகளாக இருக்கக்கூடிய காட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறை தான் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா எடுத்து செலிப்ரேட் பண்ணுவது வழக்கங்க. அதற்கடுத்து ஒரு வருடம் முழுவதுமே அந்த கோவில் சைடு யாருமே வரமாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய காரணத்தினால தான் அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாலடைஞ்சு போய் கிடக்குதுங்க. அதற்கடுத்து அந்த கோவிலை சுற்றி முற்றி பார்த்துட்டு தேவையான ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி பார்க்குறாங்க. தள்ளி பார்க்கும்போது அந்த கோவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தள்ளி ஒரு பாலடைஞ்ச பில்டிங்க. அந்த பில்டிங்கையும் பார்க்கும்போது ஒரு கற்களாலான பில்டிங் தாங்க, ஆனால் சேதாரம் அடைஞ்சு கிடக்குது. அந்த பில்டிங் பக்கத்தில் போய் பார்க்கலாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க கணவன் மற்றும் மனைவி. அங்கே போன உடனே அந்த பாலடைஞ்சு கிடக்கக்கூடிய அந்த கருங்கல்லான கட்டிடங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு சைடு திரும்பி பார்க்கும்போது அங்கே அழகான இந்த சிலைகள் இருக்கும் இல்லையா, கோவில்லாம் எப்படி இந்த பெண்கள் மாதிரி சிலைகள் செதுக்கி வைப்பாங்க அதே மாதிரி 5 அடி 6 அடியில் நிறைய சிலைகள் வந்து இருக்குங்க. அதில் எல்லா சிலைகளும் செதலிடம் அடைஞ்சு கிடந்தாலும் கூட ஒரு சிலை மட்டும் அப்படியே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிலையினுடைய சிற்ப வேலையை பார்த்து அவங்களுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவிகிட்ட கிண்டல் அடிக்கிறாருங்க. இந்த மாதிரி ஒரு பெண்ணை தான், நான் அழகான பெண்ணை தான் எதிர்பார்த்தேன், ஆனால் நீ வந்துட்டு அப்படி சொல்லிட்டு இப்படி கிண்டலாக பேச ஆரம்பிக்கிறாருங்க. அப்போது அவங்களுடைய மனைவியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிண்டலாகவே அப்படின்னா அந்த கருங்கல்லான சிலையே நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்களுடைய மனைவியினுடைய ஜடையில் போட்டிருந்த நிறைய மல்லிகைப்பூவில் கொஞ்சம் மல்லிகைப்பூ எடுத்து மாலை மாதிரி கட்டி அந்த கருங்கல்லான சிலைகள் இல்லை மாலையாக போடுறாருங்க. நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்திர உலகத்தில் நான் அழகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலனுடைய ஒரு திரைப்படம் வந்து இல்லையா, அந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலையை போட்டு தான் பிரச்சனையை ஆரம்பிக்கும். அதே வேலையை தான் இந்த திலீப் அப்படிங்கிறவரும் பண்ணியிருக்காருங்க. அதுக்கடுத்து அந்த மாலையை மாதிரி போட்டு விட்டு தன்னுடைய மனைவி கிட்ட அந்த சிலையோடு கட்டி பிடிச்சி ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய மனைவியும் கிண்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கல் சிலைக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி நல்லபடியாக ஊருக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இப்படி அந்த வனத்துக்குள்ளே அந்த சிலைக்கு வந்து மாலையை போட்டு ஊருக்கு வந்த பின்பு தான் திலீப்பினுடைய ஆக்டிவிட்டிஸ் மொத்தமாகவே மாறி இருக்கிறத அந்த 31 வயது தக்க பெண்மணி வந்து நோட் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, தன்னுடைய கணவர் பக்கத்திலேயே வரதில்லைங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏற்கனவே வசதியான குடும்பம் தான் சொன்னேன், தன்னுடைய மனைவி வந்து ஒரு பெட்டில் படுத்தாங்க அப்படின்னா கணவர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வழியில் போய் வேறு ஒரு பெட்டில் படுத்துக்கிறத வழக்கமாக வச்சுருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி தன்னுடைய மனைவி கிட்ட சில்லு சில்லுன்னு கோவப்பட்டுக்கிட்டே இருந்திருக்காருங்க. இதெல்லாம் நோட் பண்ண மனைவிக்கு என்னடா ஆச்சு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தன்னுடைய மனைவி வந்து தன்னுடைய கணவருடைய ஆக்டிவிட்டீஸில் ஒரு வித்தியாசமான பிஹேவியரை நோட் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, தன்னுடைய கணவர் ஒரு நாள் வேறு ஒரு அறையில் போய் தூங்கிட்டு இருக்கும்போது சரி எப்படியாவது போய் அவர்கிட்ட சமாதானப்படுத்த பார்க்கலாம்னு சொல்லிட்டு கதவை திறந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது தன்னுடைய கணவர் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காரியத்தை பார்த்து தன்னுடைய மனைவி மிரண்டு போயிட்டாங்க. என்ன நடந்திருக்கு அப்படி சொல்லி பார்த்தா, தன்னுடைய கணவர் வந்து தனியாக ஒரு அறையில் பெட்டில் தான் படுத்திருக்காரு சொன்னேன், யாருமே அந்த பெட்டில் அவரை தவிர இல்லைங்க. ஆனால் ஒரு பெண்ணோடு வந்து பார்த்தீங்கன்னா உல்லாசமாக இருந்தாங்க அப்படின்னா எப்படி தன்னுடைய உடல் அமைப்பை பண்ணுவாங்க, அதே மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸில் இருக்காருங்க. நான் இதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறனால கோச்சத்தோடு இப்படி சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நிகழ்வுகளை தன்னுடைய மனைவி பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டாங்க. அதே நேரத்தில் யாருமே இல்லையே, ஆனால் ஒரு பெண் இருக்கிற மாதிரி அந்த உணர்வோடு செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பயந்து போய் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து தன்னுடைய மாமனார் மாமியார்கிட்ட அத்தனை விஷயங்களையும் அப்படியே சொல்லிட்டாங்க. அந்த பெண்ணினுடைய மாமியார் மாமனார், அதாவது திலீப்பினுடைய அம்மா அப்பா இதெல்லாம் கேட்டுட்டு அவங்களும் போய் அந்த அறைக்குள்ளே எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வயசானவங்க அப்படி கரத்தினால டக்குன்னு புரிஞ்சிச்சுங்க. அந்த காட்டுக்குள்ளே போய் லோன்லியாக போயிட்டு வந்த பின்பு தான் இதெல்லாம் இப்படி நடக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஏதோ ஒரு ஆன்மாதான் ப்ரொசஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திலீப்பினுடைய அம்மா அப்பாவுக்கு புரிஞ்சிச்சுங்க. அதற்கடுத்து இது எப்படியாவது சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது தான் இந்த கோபிநாயகனுடைய குடும்பத்தார் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வசதியானவங்க மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இவங்களை தான் காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு காண்டாக்ட் மூலியமாக தெரிய வருதுங்க. அந்த டைமில் இந்த 31 வயதுக்கு பெண்மணியினுடைய மாமனார் மாமியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திலீப்பினுடைய அம்மா அப்பா இந்த கோபிநாயகனுடைய குடும்பத்துக்கு ரீச் பண்ணி இவருடைய உடம்புலேருந்து அதை நீக்கி விடுவதற்காக இங்கே கூப்பிட்டு வர்றாங்க.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாந்திரீக பூஜைகளுக்கு போகும்போது கோபி நாயருடைய ஒட்டுமொத்த குடும்பமும் போவதாங்க வழக்கம். அதே மாதிரி அவங்களுடைய மனைவியும் சரிங்க, கல்யாணமாகக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய மகனுக்கும் சரி, மாந்திரிக வித்தைகள்லாம் ஓரளவுக்கு நல்லாவே தெரியுங்க. பரம்பரை பரம்பரையாக செய்யக்கூடிய காரணத்தினால கோபி நாயருக்கு அடுத்து தன்னுடைய மகன் இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் அந்த திலீப்பினுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மாவை விளக்கி விடுவதற்காக அவங்களுடைய வீட்டுக்கே போயிருக்காங்க. அங்கே போய் அந்த ரிச்சுவல்லாம் வச்சு கரெக்டாக இந்த திலீப் அப்படிங்கிற பையனை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த 31 வயதுக்கு அந்த பெண்மணி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. கல்யாணமே 3 மாத காலகட்டத்திலேயே தன்னுடைய கணவருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியுடைய உருவத்தில் தான் வீட்டில் வந்து கதவை தட்டி கூட்டிகிட்டு போனது புரிஞ்சுக்குங்க. ஏன்னா என்னடா சம்மந்தமே எல்லாம் வேற பக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து இவங்க சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு கொள்வதற்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். அதற்கடுத்து அதே மாதிரி இந்த 3 பேரும் அங்கே போய் அந்த ரிச்சுவல்லாம் ஸ்டார்ட் பண்ண உடனே எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. கிட்டத்தட்ட இந்த குடும்பத்தார் செய்யாத மாந்திரிக பூஜைகளே கிடையாதுங்க, அவ்வளவு ஆன்மாக்களையும் பேய்களையும் விரட்டியிருக்காங்க. ஆனால் திலீபனுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை அசைக்க கூட முடியலைங்க. இவங்களுடைய மாந்திரிக தந்திரங்கள்லாம் வேலையே செய்யலை. அந்த டைமில் கோபி நாயகனுடைய மனைவியும் மகனுமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் மிஞ்சினதாக இருக்குது, வேணாம்ப்பா நம்ம விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த கோபி நாயர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி மற்றும் மகனை மட்டும் வெளியே அனுப்பிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூஜைகளை பண்ணி திலீபனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாருங்க. கடைசியாக ஒருபடியாக எதற்காக நம்மளால் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாருங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, திலீப்பினுடைய உடம்புல இருக்கக்கூடியது இறந்து போன ஏதாவது ஒரு பெண்மணியோ அல்லது ஒரு பையனுடைய ஆன்மாவோ கிடையாதுங்க. என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, மோகினிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய யச்சினி ஒன்று தாங்க இவருடைய உடம்புல இறங்கியிருக்கு. அது எப்படி இறங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 31 வயதிற்குரிய அவங்களுடைய மனைவிக்கு அப்போதே புரிஞ்சிச்சுங்க, இது உடம்புல இருக்கிறது யச்சினி அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே போயிட்டு வந்தீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லா விஷயங்களையும் ஒன்று விடாமல் அவங்களுடைய மனைவி சொல்லிட்டாங்க. அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் போயிட்டு அந்த நைட்லாம் மணத்துக்கையம்மன் கோவிலில் இருந்துட்டு கொஞ்சம் தூரம் ஒரு 100 மீட்டர் தள்ளி அந்த பாலடைஞ்ச கட்டிடத்துக்கு போனாங்க இல்லையா, அங்கே ஒரு கச்சிலைக்கு மாலை போட்டார் இல்லையா, அந்த கச்சிலையில் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா யச்சினி தாங்க. இந்த வனதுர்க்கையம்மன் கோவிலை வழிபடுவதற்கு முன்னாடி அந்த காட்டுவாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யச்சினிகளை தாங்க வழிபட்டு இருக்காங்க. அதற்கடுத்து அந்த யச்சினிகள்னால பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்குங்க இந்த ஆதிவாசிகளுக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த சம்பவம் நடந்து இந்த வனதுர்க்கையம்மன் கோவில் கட்டியே கிட்டத்தட்ட 70 வருடங்கள் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா துர்க்கையம்மன் கோவில் கட்டுவதற்கு முன்னாடி அந்த பாலடைஞ்ச பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எச்சினிகளை தான் வனத்துக்கு காவலாக வழிபட்டு இருக்காங்க அந்த ஆதி பழங்குடியினர். அப்படி வழிபட்டு இருக்கும்போது அந்த ஆதி பழங்குடியினர்னால ஒரு டைமுக்கு மேலே டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எச்சினிகளுக்கு தேவையான அந்த பூஜைகளை செய்ய முடியலைங்க. இது எப்படியோ அசால்ட்டாக விட்டுட்டாங்க. போக போக அந்த எச்சினிகள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்படியே ஆப்போசிட்டில் திரும்பி அந்த ஆதிவாசிகள் இருக்குவாங்க இல்லையா, அந்த காட்டுவாசிகள், அவங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டுட்டே இருக்குங்க. ஒரு வினாதமான நோய் வந்து ஒவ்வொருத்தராக இறந்துட்டு போயிட்டே அந்த கூட்டம் குறைய ஆரம்பிச்சிச்சுங்க. பயந்து போன அந்த காட்டுவாசிகளுடைய தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு சன்னியாசிமாக இருக்கக்கூடிய ஒரு துறவிகிட்ட போய் இதற்கான வேண்டுதல் விடை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அப்போது அந்த சன்னியாசி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருங்க. நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு இருந்த அந்த யச்சினிகள் தான் உங்களுடைய கூட்டத்தையே பழிவாங்கி ஒவ்வொருத்தரையாக மரணத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. சரியான முறையில் அதுக்கு பூஜை மற்றும் படைகள் போடாத காரணத்தினால ஆக்ரோசத்தில் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிச்சு. யச்சினியினுடைய குணங்களே அப்படி தாங்க, பூஜைகள் பண்ணணும் அப்படின்னா சரியாக பண்ணிகிட்டே இருக்கணுங்க, கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருங்க. அதே தான் இந்த காட்டுவாசிகளுக்கும் நிகழ்ந்திருக்குங்க. அந்த டைமில் இப்போது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இனிமேல் நீங்கள் இந்த எச்சரிகளை கும்பிட கும்பிட உங்களுடைய கூட்டத்துக்கு பிரச்சனை தான் வரும், உயிரிழப்புகள் எச்சாகிட்டே தான் போகும். நீங்கள் அந்த எச்சரிகளை வழிபடுறத விட்டுட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா காட்டு துர்க்கையம்மன் கோவில் ஒன்று கஷ்டப்பட்டு பிரதிஷ்டை பண்ணுங்கள். அந்த துர்க்கையம்மனை பிரதிஷ்டை பண்ணி வருடா வருடம் நீங்கள் திருவிழா எடுத்தீங்க அப்படின்னா அந்த காட்டு துர்க்கையம்மனை மீறி அந்த எச்சரிகளால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வேற வழி இல்லாமல் அந்த காட்டுவாசிகள் வந்து கிட்டத்தட்ட 50-60 வருடங்களுக்கு முன்னாடி அந்த வனதுர்க்கையம்மன் கோவிலை வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க கஷ்டப்பட்டு. அந்த வனதுர்க்கையம்மன் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்காதுங்க, அந்த காலத்தில் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணி கட்ட முடியுமோ அந்த இதுக்கு தான் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி அந்த சன்னியாசி சொன்ன மாதிரியே ஒவ்வொரு வருடமும் அந்த காட்டு துர்க்கையம்மன் கோவிலில் வந்து திருவிழா எடுத்து அந்த திருவிழா டைமில் மட்டும்தான் அந்த எச்சினிகளை கட்டுப்படுத்துவதற்காக சிலையெல்லாம் இவங்க போய் பார்த்தாங்களே அந்த இடத்துக்கு கூட்டத்தோடு போயிட்டு வருவது வழக்கங்க. அதை தவிர மற்ற நாட்கள் அந்த எச்சினிகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுவாசிகளுக்கு தெரிஞ்சுதான் வனதுர்க்கையம்மன் கோவிலுக்கே வராது கிடையாதுங்க. வருடத்திற்கு ஒரு முறை அந்த திருவிழாவுக்கு மட்டும் வந்துட்டு போவது வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய அந்த ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய எச்சினிகளில் ஒரு எச்சினியினுடைய சிலைக்கு தான் இந்த திலீப் அப்படிங்கிறவரு அந்த மல்லிகை மாலையெல்லாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிண்டலாக பண்ணியிருக்காருங்க. அதற்கடுத்து நீ இல்லை அப்படின்னா இந்த சிலைமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக சொன்னார் இல்லையா, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி அந்த எச்சினி வந்து பார்த்தீங்கன்னா திலீப் ஆக்கிரமிச்சு கூடையே வந்திருக்குங்க. பொதுவாக மோகினிகள் எச்சினிகள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆண்கள் மேலே மோகம் அதிகமாக தாங்க இருக்கும். அதே மோகத்தின் அடிப்படையில் தான் திலீப்பினுடைய உடம்பு ஆக்கிரமிச்சிருக்குங்க. அதனால தான் எச்சினியாக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் இந்த கோபி நாயகனுடைய மந்திர தந்திரங்கள்லாம் எடுபடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருபடியாக கண்டுபிடிச்சிட்டாருங்க. அந்த டைமில் இந்த கோபி நாயர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவரும் ஒரு சுயநலமாக ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்காருங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இவர் மாந்திரிக தந்திரங்களில் தான் ஈடுபட்டிருக்காரு. இவர் இதற்கு முன்னாடி இந்த பூஜைக்கு முன்னாடி
எப்படி இந்த மாந்திரிக தந்திரங்கள்லாம் வந்து பவர்ஃபுல்லாக கொண்டு வர்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இறந்து போனவங்களுடைய ஆன்மாக்களை கட்டுப்படுத்தி தான் இந்த மாந்திரியங்களில் ஈடுபட்டு எங்கே போனாலும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டுருக்காருங்க. ஏற்கனவே இறந்து போனவங்க ஆன்மாக்களை வச்சே நம்ம இந்த அளவுக்கு சக்ஸஸாக வந்திருக்கோம். இப்போ இந்த யச்சனையை எப்படியாவது தன்னுடைய வசப்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, மாந்திரிய வித்தைக்கு பயன்படுத்திச்சு அப்படின்னா நம்ம பெரிய அளவுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துடுதுங்க. அந்த டைமில் இந்த கோபிநாயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எப்படியும் வந்து திலீபினுடைய உடம்புல இருந்து அந்த யச்சனையை நீக்கணும் அப்படின்னா ஒரே வழிதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாருங்க. அதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீயும் விடமாட்டேன், நானும் விடமாட்டேன், என்னுடைய மந்திரிய வித்தைகளை மொத்தத்தை நான் இறக்கி உன்னை கஷ்டப்படுத்தான் பார்ப்பேன். அதற்கு பதிலாக நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை இந்த கோபிநாயர் திலீபினுடைய உடம்பு இருக்கக்கூடிய யச்சனைகிட்ட பேச ஆரம்பிக்கிறாருங்க. என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, உனக்கு ஒரு உடம்பு தானே தேவை, அவனுடைய உடம்பு விட்டு என்கிட்ட நீ வா, என்கிட்ட வந்த அப்படின்னா நீ கேட்கக்கூடிய படைகள், பூஜை, புனஸ்காரங்கள் எல்லாமே நான் சரியாக செய்கிறேன், கடைசி வரைக்கும் என்னுடைய வாழ்நாள் முடிகிற வரைக்கும் உனக்கு நான் அடிமையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோபிநாயர் சொல்கிறாருங்க. இதை சொன்ன உடனே யச்சினி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கண்டிப்பாக இவன் நம்மளை விடமாட்டான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு திலீபினுடைய உடம்புலேருந்து நீங்கி இவர் சொன்ன அந்த விஷயத்துக்கு வசியத்துக்கு கட்டுப்பட்டு இங்கே வந்துருச்சுங்க. அதற்கடுத்து ஒரு வழியாக அந்த திலீபினுடைய உடம்புலேருந்து யச்சினி நீங்கிற பின்பு அந்த குடும்பத்துக்கிட்ட பேச வேண்டிய அந்த பேமெண்ட்லாம் வாங்கிட்டு இந்த யச்சினியை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வசத்தில் கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு இவருடைய வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காருங்க. வீட்டுக்கு கொண்டு வந்து இவனுடைய மனைவி மற்றும் மகனுக்கு அப்புறம் தாங்க சொல்லியிருக்காங்க, அப்போதே பயந்துருக்காங்க. இருந்தாலும் அவர் சொன்ன விஷயத்தை எல்லாம் கேட்டு அவங்களுக்கும் வந்து ஓரளவுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு தெரியாத மாந்திரிக வித்தைகளா, கண்டிப்பாக இந்த எச்சனியை வசப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தொழிலுக்கு பயன்படும், நம்ம இன்னும் மேலே மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. அந்த டைம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வீட்டில் வந்து எச்சனைகளை வெளிப்படுவது ரொம்ப ஆபத்தாக முடிச்சிருங்க. அதனால் இந்த கோபிநாயர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்களுடைய வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளிங்க ஒரு காடு, வெட்டாரவழி பொட்டல் காடு மாதிரி இருக்குது. அந்த பொட்டல் காடு ஏரியாவில் 3 புளிய மரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால புளிய மரங்க. அந்த புளிய மரம் சைடில் யாருமே போக மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த பொட்டல் காடு அப்படிங்கிற காரணத்தினால அங்கே எடுத்துகிட்டு போய் இந்த எச்சனியை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வச்சு வழிபட ஆரம்பிச்சிடலாம். தேவையான அந்த படைகள் மற்றும் விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டே இருந்தோம்னா ஒரு காலகட்டத்துக்கு மேலே நம்ம கண்ட்ரோலில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அந்த 3 புளிய மரங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எடுத்து போய் அந்த எச்சனியை அங்கேயே வச்சிடறாருங்க. மரத்திலேயே வச்சுட்டு டெய்லியுமே இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அதற்கு தேவையான அந்த இரத்தப்படையல் அது இதுன்னு சொல்லிட்டு பூஜைகளை செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் தொடர்ந்து அந்த படைகள் மற்றும் பூஜைகள்லாம் செஞ்சு அதற்கு பின்பு தான் கோபிநாயருக்கு புரிஞ்சிருச்சுங்க, நம்ம நினச்சது தப்பு, யச்சினி வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் வந்து வசப்படாது அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பின்பு இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இனிமேல் இந்த பூஜை புனஸ்காரங்கள் மற்றும் படைகள்லாம் செய்ய வேண்டாம், நம்மளுக்கு தான் மாந்திரிக வித்தைகள் இருக்கக்கூடிய காரணத்தினால எக்காரணத்தை கொண்டு நம்மகிட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புளிய மரத்திலேயே விட்டுட்டு ஒரு வார காலகட்டம் மட்டும் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிட்டு இங்கே வந்துட்டாருங்க. அந்த ஒரு வார காலகட்டம் மட்டும் படைகள்லாம் வச்சுட்டு வந்துட்டார் இல்லையா, அதற்கு பின்பு தான் அந்த யச்சினி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, தனக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றலையே அப்படின்னு சொல்லிட்டு திலீபினுடைய ஒய்ஃபோட உருவத்திலேயே மாறி நேராக அந்த அஸ்டனுடைய வீட்டுக்கு போய் அவரை வந்து விபத்து ஏற்படுத்தி மருத்துவமனையில் வந்து சீரியஸாக இருக்காரு. அதற்கடுத்து இவரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி கூட்டிகிட்டு போகணும், ஏன்னா இவர் தானே வாக்கு கொடுத்து கூட்டு வந்து துரோகம் பண்ணது. அதனால் அந்த திலீபினுடைய மனைவியினுடைய உருவத்தில் உருமாறி வீட்டுக்கு வந்திருக்குங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அஸ்டன் மாதிரி ஒரு உருவத்தை கொண்டு வந்துச்சு இல்லையா. யச்சினிகளுக்கு மோகினிகளுக்கும் ஒரு பவர் ஒன்று இருக்குங்க ஆன்மாக்களை விட அதிகமாக. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, உருமாறக்கூடிய விஷயம் மட்டும் இல்லாமல் மாயாஜாலங்களை உருவாக்குங்க. அதே மாதிரி தான் அஸ்டன் மாதிரி ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு திலீபினுடைய மனைவியினுடைய உருவத்தில் தான் மாதிரி வந்து இங்கே வந்து கதவை தட்டி கூட்டிகிட்டு போயிருக்குங்க. கூட்டிகிட்டு போகும்போது என்ன சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, மறுபடியும் திலீப்புக்கு வந்து வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குங்க. அந்த நேரத்தில் கோபிநாயர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த புளிய மரத்தில் தானே எச்சினி இருக்குது, மறுபடியும் வாக்கு கொடுத்த மாதிரி திலீபினுடைய உடம்புல போகாதே, வேற ஏதோ பிரச்சனை, நம்ம போனோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பணம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க. கிளம்பி போயிருக்காரு அந்த கதவை தட்டும்போது. போன பின்பு தான் அவர் வந்து திரும்பி வரவே இல்லை. இந்த விஷயங்கள் அனைத்தையும் கோபிநாயரனுடைய மனைவி, மகன் மற்றும் அந்த பெரியவர் அவருடைய மாந்திரிக வித்தைகள்லாம் கொஞ்சம் தியானம் மாதிரி பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாருங்க. எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச பின்பு இந்த கோபிநாயரனுடைய அப்பா வந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாருங்க. ஏன் அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கோபிநாயகனுடைய மனைவி கட்டியும் மகன் கட்டியும் ஒரு விஷயத்தை சொல்கிறாருங்க. அவங்களுடைய தாத்தா என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இனிமேல் கோபிநாயர் வரமாட்டான், அந்த யச்சினி வந்து பார்த்தீங்கன்னா அவனை எடுத்துக்கிச்சு, அவனுடைய உயிர் கண்டிப்பாக இருக்காது, அவனுடைய சரளம் கூட நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்காது, நம்ம தேடி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க மாந்திரிக குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற காரணத்தினால இதெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி தன்னுடைய கணவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கோபிநாயகனுடைய மனைவியும் அவங்களுடைய மகனும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அழுது இறுதி சடங்கெல்லாம் செய்கிறாங்க, அவருடைய சரளம் கூட கிடைக்கல, எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்லிட்டாருங்க. அது உண்மையும் கூட. இந்த நிகழ்வுக்கு பின்பு கோபிநாயருக்கு தேவையான இறுதி சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சு அவங்களுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கைம்பெண் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறத கோபிநாயகனுடைய மகனால் ஏற்றுக்கொள்ளவே முடியலீங்க. தன்னுடைய அம்மா இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நொந்து போயிட்டாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சு டெய்லியுமே தன்னுடைய மகன்கிட்ட பயங்கரமாக அழுதுருக்காங்க. ஒரு துண்டு எலும்பு கூட அவங்களுடைய அப்பாவது கிடைக்காம போயிடுச்சே, நம்ம செஞ்ச தப்புனால அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறத பார்த்து அவங்களுடைய மகன் வந்து வேறொரு முடிவு எடுத்தாருங்க. தன்னுடைய அம்மாவை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட அந்த இறுதி சடங்கு முடிச்சு ஒரு வார காலகட்டம் கழிச்சு இவரும் ஒரு முக்கியமான விஷயத்தில் ஈடுபடுறாருங்க.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோபிநாயகருடைய மகனுக்கும் வந்து இந்த மாதிரி வித்தைகள்லாம் ஓரளவுக்கு தெரியும் சொல்லியா. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, யட்சினிகளை கண்ட்ரோல் பண்ணுவதற்கான வசிய புத்தகங்கள் எடுத்து மந்திரங்களை படிக்க ஆரம்பிக்கிறாருங்க. எப்படியாவது அந்த வசிய மந்திரங்களை எடுத்து அந்த யட்சினியை வந்து நெருங்கி தன்னுடைய அப்பாவினுடைய சரலத்தை மட்டும் காமிக்க சொல்லி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாருங்க. இது அவங்களுடைய அம்மாவுக்கே தெரியாம. அந்த காரணத்தினால கடைசியாக அவருக்கு தெரிஞ்ச ஏற்கனவே தெரிஞ்ச மந்திரிக வித்தைகள்லாம் வச்சுக்கிட்டு அந்த யட்சினி வசிய மந்திரங்கள்லாம் ஓரளவுக்கு படித்து முடிச்சுட்டாருங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கடைசியாக அந்த மூன்று புளிய மரங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் தான் அந்த யட்சினி எடுத்து போய் வச்சுட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவிக்கும் மகனுக்கும் தெரியும் இல்லையா. கோபிநாயகனுடைய மகன் என்ன பண்ணுறாரு, அந்த மூன்று புளிய மரங்கள் இருக்கக்கூடிய யட்சினி இருக்கக்கூடிய பகுதிக்கு போகிறாருங்க. அங்கே பாதி தூரம் வந்து அந்த யட்சினி மந்திரங்களை ஓதிக்கிட்டே தனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓதிக்கிட்டே போயிட்டே இருக்காருங்க. கரெக்டாக அந்த மூன்று புளிய மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு பக்கத்தில் போன உடனே கண்ணெதிர்க்க பார்க்குறாருங்க, ஒரு நடு புளிய மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யட்சினி அங்கேயே இவங்களுக்காக காத்துட்டு இருந்திருக்கு. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யட்சினியை கண்ட்ரோல் பண்ணுவதற்கான அந்த பூஜைகள்லாம் பண்ணி மந்திரங்களை ஓத ஆரம்பிக்கிறாருங்க யட்சினி மந்திரங்களை. அப்போது கோபிநாயகர் செஞ்ச அதே தவறதாங்க இந்த கோபிநாயகனுடைய மகனும் செய்கிறாரு. வேற வழி இல்லாமல் தன்னுடைய அம்மாவுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்னுடைய அப்பாவினுடைய சரலத்தை மட்டும் நீ காமிச்சா போதும், அதற்கு பதிலாக நான் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, கடைசி வரைக்கும் நான் கல்யாணமாகாமையே உனக்கு நான் அடிமையாக இருக்கேன், உனக்கு பூஜைகள் பண்ணி உனக்கான படையல்கள்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டாருங்க. புளிய மரத்துக்கு அடியிலே உட்காந்து அந்த பூஜைகள்லாம் பண்ணி அப்படி செஞ்ச உடனே அந்த யட்சினி வந்து பார்த்தீங்கன்னா இவரை கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிச்சுங்க. அந்த டைமில் கிட்டத்தட்ட 18 நாட்கள் தொடர்ந்து இந்த படையல் பூஜைகளை செஞ்சிருக்க பின்னாடி தான் உன்னுடைய அப்பாவுடைய சரலம் எங்கே இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்குங்க. அதே மாதிரி அதை அக்செப்ட் பண்ணிட்டு டெய்லியுமே நைட்டு நேரத்தில் அவங்களுடைய அம்மா தூங்கின பின்னாடி இந்த மூன்று புளிய மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து இந்த யட்சினிகளுக்கு தேவையான அந்த பூஜைகள் மற்றும் படைகள்லாம் கொடுத்துட்டே வந்துட்டுருக்காருங்க கோபிநாயகனுடைய மகன். இந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் முடிஞ்சிருச்சுங்க. 10 நாள் கழித்து ஒரு நாள் அவங்களுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக தூக்கம் வராமல் வெளியே வந்து காலில் வந்து நடமாடலாம்னு சொல்லிட்டு கால் குடையுது அப்படின்னு சொல்லிட்டு நடமாடிட்டு இருந்திருக்காங்க. நடமாடிட்டு இருக்கும்போது அவங்களுடைய மகன் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்குங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய மகனுடைய அறை இருக்கு இல்லையா, அந்த வீடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழங்கால வீடு தாங்க. அந்த வீட்டில் ஒரு ஜன்னல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி, நல்ல ஸ்ட்ராங்கான கண்ணாடி போட்டிருக்காங்க, கம்பி கிரில் மாதிரிலாம் இருக்காது. அந்த கண்ணாடியை வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு எடுத்து அப்படின்னா ஸ்க்ரூ போட்டு எடுத்து அப்படின்னா அந்த வழியாக ஒரு ஆளே நடந்து போகலாம். அந்த ரூமில் இருக்கிற மாதிரி உளுத்தாப்பால் போட்டு நம்ம இருக்கிற மாதிரி காமிச்சிக்கலாம், அந்த ஜன்னல் வழியை எட்டி போய் திரும்பி வந்துடலாம். இதன் மூலியமாக தான் இரவு நேரமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துட்டுருக்காருங்க. அன்றைய நாள் யதார்த்தமாக இப்போ பார்க்கும்போது அந்த ஜன்னல் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாண குளத்துறீங்க. இந்த கோபிநாயகனுடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஜன்னல் வழியாக எட்டி குதிச்சு அங்கிட்டு போயிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து கிளம்பும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசிருக்கக்கூடிய மந்திரங்களை அவங்களுடைய அம்மா காது கொடுத்து கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் மந்திரங்கள் ஓரளவுக்கு தெரியும் இல்லையா. அந்த மந்திரங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேட்கும்போது அங்கே தெரியுது அது யட்சினியை வசப்படுத்தக்கூடிய மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பண்ணதே தான் தன்னுடைய மகனும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கிளம்பி போயிட்டு இருக்கும்போது நம்ம தடுத்து அப்படின்னா நம்மளுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உடனே அவங்களுடைய மாமனாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கோபிநாயகனுடைய அப்பா அதாவது இந்த பையனுடைய தாத்தா இருக்கார் இல்லையா, அவரும் மாந்திரிக வித்தியை தெரிஞ்சவர் தான் சொன்னா இல்லையா, அவரும் அவங்க சித்தப்பாவும் உடனே கிளம்பி வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா கதவு உளுத்தாப்பால் போடுற மாதிரி போட்டு ஜன்னல் வழியை தான் நெட்டி போனார். உடச்சு உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாகவே அந்த யட்சினி மந்திரங்களான புக்கு அப்புறம் நிறைய வசிய பொருட்கள் வந்து அங்கங்கே வச்சுருக்காங்க அவருடைய அறையில். அதற்கடுத்து அவங்களுடைய தாத்தாவுக்கும் சித்தப்பாவுக்கும் அவங்களுடைய அம்மாவுக்கும் புரிஞ்சிச்சுங்க, கண்டிப்பாக அந்த யட்சினியை கண்ட்ரோல் பண்ணுவதற்காக தான் இவனும் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மூன்று புளிய மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு இவங்க போகிறாங்க. இவங்க மூன்று பேரும் அங்கே போய் பார்க்கும்போது கரெக்டாக அந்த புளிய மரத்து பக்கத்தில் போய் நின்று தேடுறாங்க. இந்த கோபிநாயகனுடைய மகன் எங்கேயுமே இல்லை. ஆனால் அந்த மூன்று மரத்தை சுற்றியும் மட்டும் அந்த யட்சினி மந்திரங்களை ஓதறது நல்லாவே கேட்குதுங்க. எந்த மரத்தினுடைய கிளையில் உட்காந்துட்டு அவங்களுடைய பேரன் ஓதறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தாத்தாவால் கண்டுபிடிக்கவே முடியலைங்க. கடைசியாக அவங்களுடைய தாத்தா, அவங்க சித்தப்பா, அவங்களுடைய அம்மா மூன்று பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேயே உட்காந்து கேரளாவில் வந்து விஷ்ணுமாயா டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. குட்டிச்சாத்தான்கள் வெளிப்படக்கூடிய ஒரே கோவில் அங்கே தான் இருக்குது. அந்த கோவிலுக்கு அடிக்கடி இவங்க வந்து இந்த மாந்திரிக வித்தியில் இருக்கக்கூடிய காரணத்தினால போயிட்டு வருவது வழக்குங்க. அதே நேரத்தில் இந்த விஷ்ணுமாயா டெம்பிளினுடைய அந்த சாமியினுடைய ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அதை வச்சு தான் பெரும்பாலும் இந்த மாந்திரிக வித்தியில் ஈடுபடுவது வழக்கம். அந்த சாமியினுடைய ஃபோட்டோவை முன்னாடி வச்சு ஏற்கனவே போகும்போது பாதுகாப்புக்கு எடுத்து தான் போயிருக்காங்க. அந்த ஃபோட்டோவை முன்னாடி வச்சு அந்த விஷ்ணுமாயாவை அழைக்கிற மாதிரி அழைக்கிறாங்க. அதற்கடுத்து அங்கிருந்து அந்த குட்டிச்சாத்தான் மாதிரி இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய ஒரு விஷயம் வந்து இவங்களுடைய தாத்தாவுக்கு வந்து தகவல் மாதிரி வருதுங்க. என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் இருக்கக்கூடிய இடமே ஆபத்தான இடம், நீங்கள் பெசாமல் திரும்பி வீட்டுக்கே போயிருங்க. காலையில் முடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி போனாலும் அதே மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி அவனுடைய அறையில் வந்து படுத்திருப்பான். அதற்கடுத்து அவனை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி எடுத்து நேராக எங்கே போக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த 31 வயது இருக்கக்கூடிய பெண்மணியும் அந்த திலீப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த யட்சினிக்கு மாலை போட்ட அந்த இடம் இருக்கு இல்லையா, அங்கே போக சொல்கிறாங்க. இதை சென்ன உடனே கோபிநாயகனுடைய மனைவி வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இவங்க போய் இந்த குடும்பம் போய் தான் அந்த பெண்ணையும் திலீப்பையும் காப்பாற்றிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம போய் உதவி கேட்டால் உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. காலையில் 3 மணிக்கெல்லாம் இந்த
கோபிநாயகனுடைய மகன் வந்து எச்சினி பூஜைக்கு போகிறாரிலே திருப்பி அதே மாதிரி வந்து கட்டளைப்படுத்திட்டாருங்க. அதற்கடுத்து இவங்களுடைய தாத்தாவுடைய ஆற்றலை கஷ்டப்பட்டு வச்சு அந்த பையனையும் கண்ட்ரோல் பண்ணி கார் எடுத்துகிட்டு நேராக அந்த திலீப்பினுடைய வீட்டுக்கு போகிறாங்க. 20 கிலோமீட்டர் தள்ளிருக்கக்கூடிய வீட்டுக்கு வீட்டுக்கு போய் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொன்ன உடனே திலீப்பும் அவங்களுடைய மனைவியும் வந்து பார்த்தீங்கன்னா மனசிறங்கி போயிட்டாங்க. நம்மளை வந்து காப்பாற்றின காரணத்தினால கோபிநாயகரே இறந்து போயிட்டாரு, அவங்களுடைய குடும்பத்தை நம்ம எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு திலீப்பும் அவங்களுடைய மனைவியும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் திலீப்பினுடைய மனைவியுடைய உருவத் தோட்டத்தில் தான் வந்து வீட்டுக்கு வந்து கூட்டு போச்சு. இதெல்லாம் சொன்ன உடனே திலீப்புக்கும் ஒரு விதமான நடுக்கம் வந்துருச்சுங்க. இதற்கெல்லாம் ஒரே தீர்வு அந்த எச்சனையை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இதற்கு நம்ம உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு திலீப்பும் சேர்ந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து ஏற்கனவே ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் உதவி கேட்குறாங்க. நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொன்ன உடனே அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய அந்த நண்பரும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாருங்க. அதற்கடுத்து பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் போன பின்பு இவங்க ஒட்டுமொத்த பேர்த்தையும் கூட்டிகிட்டு அந்த காட்டு துர்கையம்மன் கோவில் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே அந்த எச்சினி மாலை போட்ட அந்த பாலடைஞ்ச பில்டிங் இருக்கு இல்லையா, அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே உள்ளே போக போகவே பயங்கர துர்நாற்றம் அடிச்சிருக்குங்க. ஏன்னா துர்நாற்றம் இப்படி வீசுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் தேடி பார்க்கும்போது இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் கூட வந்திருக்காரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே ஒரு டெட் பாடி கிடக்குதுங்க. அது யாருடையது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த அடையாளங்கள்லாம் வச்சு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க, அது கோபிநாயகனுடைய சடலம் தான். எப்படி இங்கே வந்தார், அங்கே வீட்டிலேருந்து கிளம்பி போனது தான், பஸ்ஸு பிடிச்சி வந்தார், எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வரைக்கும் கேள்விக்குறிதாங்க. கண்ட்ரோல் பண்ணி அப்படியே கொண்டு வந்து அதற்கடுத்து இங்கேயே கொண்டு வந்து அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் கேள்விக்குரியதாங்க இருக்குது. அதற்கடுத்து அங்கேருந்து அங்கே சடலத்தை கூட எடுக்க முடியலைங்க. வேறு வழி இல்லாமல் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி லோக்கல் காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியாது, அப்படி ஒரு டெட் பாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதமே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப டீகம்போஸ் ஆகியிருக்கும், அந்த டெட் பாடி எடுக்கலாம் பாசிபிலிட்டியே கிடையாது. அங்கேயே ப்ரொசீஜர்லாம் முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சமாதியில் வந்து அடக்கம் பண்ணுறதான் வேறு வழி கிடையாது. அந்த டைமில் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கோபிநாயகனுடைய அப்பா என்ன பண்ணுறாருன்னா எனக்கு ஒரு சில பூஜைகள் பண்ண வேண்டியதுப்பா வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் எல்லாரும் காத்திருக்காங்க. அந்த நேரம் கரெக்டாக இந்த திலீப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொஞ்சம் தூரத்துலேயே நின்றுட்டு இந்த சிலைக்கு தான் நான் மாலை போட்டேன், இது இருக்கக்கூடிய எச்சினி தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த சிலைக்கு முன்னாடி போய் உட்காந்து கோபிநாயகனுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா சித்தப்பா இவங்களுடைய அம்மா எல்லாரும் சேர்ந்து பூஜைகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பூஜைகள் பண்ண பண்ண கோபிநாயகனுடைய மகனுடைய உடம்புல தானே இப்போது இருக்குது, அவர் தான் என்ன ஏற்றுக்குன்னு சொல்லிட்டாரு. விகாரமாக உட்காந்து வந்து சம்மணம் போட்டு உட்காந்து பல்லாம் படுத்து வாயெல்லாம் வந்து கடிக்க கடிக்க ரத்தமாக போகுதுங்க. இப்படி அந்த பூஜைகள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே உடுக்கை சத்தம் கேட்குதுங்க. அந்த உடுக்கை சத்தம் யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சுற்றி முற்றி பார்க்கும்போது அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு புரிஞ்சிருச்சுங்க. வரது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வனத்துக்கை கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவிலை சேர்ந்த காட்டுவாசிகள் ஆதிப்பழக்கூடியங்கிறது தாங்க வர்றாங்க. அவங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சு அப்படின்னே தெரியலிங்க. இந்த கோபிநாயகனுடைய அப்பா வந்து இங்கே பூஜை பண்ண பண்ண அந்த காட்டுவாசிகள் இருக்கக்கூடிய தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப் நம்மளுக்கு எல்லாம் இந்த சில பேருக்கு சாமி இறங்குற மாதிரி இறங்குதுல்ல, அது மாதிரி தெரிஞ்சு இப்போதே வனத்துக்கை கோயிலுக்கு போகணும், அங்கே ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கூட்டத்தோடு வர்றாங்க. இவங்களை வந்து பார்த்த உடனே தாக்க ஆரம்பிக்கிற மாதிரி வந்த உடனே அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நிறுத்தி நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொன்ன உடனே அப்போது தான் அந்த காட்டுவாசிகளுடைய தலைவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா நீங்கள் என்ன பூஜை பண்ணாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த எத்தனையை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு இந்த காட்டு துர்க்கை வனதுர்க்கையினால் மட்டும்தான் முடியும், அதனால் அந்த பூஜையை அப்படியே நிறுத்திட்டு நீங்கள் அந்த எச்சனையை வசப்படுத்துவதற்கான வசிய மந்திரங்கள்லாம் நிறுத்திட்டு வனதுர்க்கையம்மன் கோவிலுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே நேராக எல்லாமே அந்த வனதுர்க்கையம்மன் கோவிலுக்கு போகிறாங்க. கோபிநாயகனுடைய மகன் மட்டும் வரவே இல்லைங்க, அங்கேயே அந்த சிலை முன்னாடியே உட்காந்துட்டாருன்னு வரவே மாட்டேங்கிறாரு. அந்த டைமில் அந்த காட்டு துர்க்கையினுடைய கோயிலில் போய் எல்லாம் சுத்தப்படுத்தி பூஜைகள் பண்ண பண்ண அந்த காட்டுவாசிகள் தாங்க பூஜை பண்ணணும், மற்றவங்களாம் பண்ணக்கூடாது. பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த காட்டுவாசிகள் இருக்கக்கூடிய ஒரு 10 வயது 12 வயது இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்குங்க, அந்த குழந்தையினுடைய உடம்புல வந்து வனத்துக்கை வந்து இறங்கிச்சாட்டுங்க. இறங்கி அத்தனை பேரும் வந்து கோவிலில் இருக்காங்க, வேக வேகமாக ஓட்டம் முடிச்சு அந்த எச்சனியினுடைய சிலைக்கு முன்னாடி தானே கோபிநாயகனுடைய மகன் உட்காந்துருக்காரு. அந்த பையனுடைய தலையை பிடிச்சி அப்படியே தூக்குற மாதிரி தூக்குதுங்க இந்த குழந்தை. அவருடைய இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் வயசில் இருக்கார் அப்படின்னா 23-24 வயசு இருக்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அசையாமல் சம்மணம் போட்டு அப்படியே தான் உட்காந்துருக்காரு. அப்படியே இந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா சம்மணம் போட்டு கரண்டால் ஒத்த கையில் தூக்குது. அதற்கடுத்து இங்கே பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சு இந்த காட்டுவாசிகளுடைய பழங்குடியினர் மக்கள் மற்றும் எல்லாருமே அங்கே ஓடுறாங்க. ஓடி போகும்போது அந்த வனதுர்க்கை அருள் வந்த அந்த குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க வந்து நிறைய ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க இந்த விலங்குகளுக்காக. இந்த சிலை இருக்கு இல்லையா மாலை போட்ட சிலை, அந்த சிலையை வந்து சேதாரப்படுத்துங்க, தலையை முதல்ல வெட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கோடாரி இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த தலையை வந்து வெட்டுனா அடுத்த செகண்ட் தாங்க. அடுத்த நொடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா முழுவதுமே புயல் அடிக்கிற மாதிரி அவ்வளவு காற்று பலமாக வீசி ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த ஏரியாவுமே வந்து பார்த்தீங்கன்னா விகாரமாக மாறிடுச்சுங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த கோபிநாயகனுடைய மகனுடைய உடம்புல அந்த எச்சில் இருச்சு இல்லையா, அப்படியே மயக்கம் போட்டு மாதிரி விழுந்து கிடக்கிறாருங்க, வாயெல்லாம் ரத்தம் போயிட்டு இருக்கு. அதற்கடுத்து அந்த காட்டு துர்க்கையம்மனுடைய அருள் பெற்ற அந்த 12 வயது பெண் குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னா, 3 நாட்களுக்கு நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, இந்த காட்டுவாசிகளுடைய குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி அங்கே இருக்கு, அங்கே நாங்கள் கூப்பிட்டு போகிறோம், எங்களுடைய நீங்கள் 3 நாட்கள் இருந்து அதற்கடுத்து இவருக்கு சரியாயிரும், அதற்கு பின்பு நீங்கள் கிளம்பி போங்க, நான் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 12 வயது பெண் குழந்தை சொல்லுதுங்க. ஏன்னா வனத்துக்கை இருந்து அதனுடைய உடம்புல தான் இருக்கு. அதே மாதிரி அவங்க சொன்னது மாதிரியே 3 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டுவாசிகளுடைய குடிசையிலே தங்கியிருக்காங்க இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தாரும். 3 நாட்கள் திலீப் அவங்களுடைய மனைவி, அப்புறம் கோபிநாயகனுடைய அப்பா, அவங்க சித்தப்பா, கோபிநாயகனுடைய மனைவி, மகன் எல்லாருமே அங்கே தாங்க தங்கியிருக்காங்க. 3 நாள் கழித்து மறுபடியும் இந்த வனத்துக்கை கோயிலுக்கு வந்து அரளி, செவ்வரளின்னு சொல்லுவாங்க, அந்த செவ்வரளி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச வனத்துக்கைக்கு பிடிச்ச ஒரு மாலையாகுங்க. அந்த மாலையை கோபிநாயகனுடைய மகன் கையினாலேயே பூ கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கட்டி மாலையாக போட்டு அபிஷேக பூஜையெல்லாம் பண்ணி இங்கே வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. திண்டிவனத்துக்கு வந்த பின்பு இந்த கோபிநாயகனுடைய மகன் மற்றும் மனைவி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கு பின்பு நம்மளுக்கு இந்த மாந்திரிக தொழிலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவுக்கே போயிட்டாங்களாம் அவங்க. ஆனால் அவங்களுடைய தாத்தா இப்போதும் திண்டிவனத்திலே இருந்து இந்த மாந்திரிக வித்தைகளை செஞ்சுட்டு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின்னஞ்சலை அனுப்பின உறவினராக இருக்கக்கூடிய விசு நாயர் அப்படிங்கிறவரு சொல்லி முடிச்சாருங்க மின்னஞ்சல் மூலியமாக. இதில் ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல மாதிரிங்க, இந்த பூஜை புனஸ்காரம்லாம் பண்ண பின்பு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து அந்த கோபிநாயகனுடைய சடலம் வந்து அழுகி போன சடலம் இருக்கு இல்லையா, லோக்கல் போலீஸில் சொல்லி அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி அந்த வனதுர்க்கை கோவிலினுடைய கொஞ்சம் தூரம் தள்ளியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சமாதியில் அடக்கம் பண்ணிட்டாங்க, கிளம்பி போயிருக்காங்க. அந்த ப்ரொசீஜரை எப்படி முடிச்சாங்க அப்படின்னு சொல்லி தெரியலீங்க, அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நண்பனாக இருந்த காரணத்தினால அது எப்படியோ சொல்லி சமாளிச்சாரிருக்கு. எல்லை மீறி இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே வந்து அவர் எரியாமல் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசுநாயர் அப்படிங்கிற நபர் வந்து சொல்லியிருக்காருங்க. இந்த சம்பவத்தை மின்னஞ்சலை படிக்கும்போது எனக்கே கொஞ்சம் நடுக்கமாக தாங்க இருந்துச்சு. அதனால தான் இன்றைய காணொலியை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அவானிசி எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.